அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சூரியன் இடப்பெயர்ச்சியால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசி. மேசராசியில் சூரியன் ஆறாவது இடத்தில் இருப்பதால் ஆறாவது வீட்டு எதிரிகள் மற்றும் இடையூறுகளை குறிப்பதாலும் இந்த பெயர்ச்சி உங்களை கடன், நோய், எதிரிகள் மற்றும் பிரச்சனைகளின் தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் பணியில் வெற்றியை பெற முடியும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி முடிவுகளுக்காக காத்திருந்தால் சாதகமான செய்திகள் கிடைக்கும். ரிஷபராசி. ரிஷபராசியில் சூரியன் ஐந்தாவது வீட்டில் இடம்பெற்றிருக்கிறனால இந்த வீடு காதல் வாழ்க்கை மற்றும் கல்வியை குறிக்குதுன்னே சொல்லலாம். நீங்கள் சில காரணங்களால் உங்கள் படிப்பை விட்டு வெளியே இருந்தால் இந்த பெயர்ச்சி உங்களை படிப்பை மீண்டும் தொடர வாய்ப்பை வழங்கும். மாணவர்களுக்கு இந்த பயிற்சி சாதகமான நேரமாகவே இருக்குது. இருந்தாலும் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். உங்கள் துணையை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். திருமணமானவர்கள் எரிச்சல் உணர்வை தவிர்த்து எப்போதும் கூலாக இருக்கணும். குழந்தைகள் இந்த பயிற்சியால் அதிக எரிச்சல் ஏற்படும். மிதுனராசி. மிதுனராசியில் சூரியன் நான்காவது வீட்டில் இடம்பெற்றிருக்கிறனால இது உங்கள் குடும்பத்தை ஓரளவிற்கு பாதிக்கும். உங்கள் தந்தையை சரியாக கவனித்து கொள்ளுங்கள். அவரை சந்தோஷமாகவும் அவருக்கு எந்த விதமான மன அழுத்தத்தையும் கொடுப்பதை தவிர்த்திடுங்க. இருந்தாலுமே இந்த பயிற்சி உங்கள் உடன்பிறப்புகளுக்கு சிறப்பான நேரமாகவே இருக்கலாம். உங்கள் உடன்பிறப்புகள் வேலை செய்பவராக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கலாம். இந்த பயிற்சியால் பணிபுரிவுகளுக்கு வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்களால் சிறந்ததை வழங்க முடியாமலையும் போகலாம். இதன் காரணமாக உயர் அதிகாரிகள் உங்கள் வேலையை மகிழ்ச்சி அடையாமல் போகலாம். நீங்கள் சொத்து அல்லது ரியல் எஸ்டேட் முதலீடு செய்த நினைத்தால் அது இதற்கான நேரமாக இல்லைன்னு சொல்லலாம். கடகராசி. கடகராசியில் சூரியன் மூன்றாவது வீட்டில் இடம்பெற்றிருக்காரு. மூன்றாவது வீடு தைரியம் மற்றும் வலிமையை குறிக்கதாக சொல்லப்படுது. இந்த பயிற்சியால் நீங்கள் போதுமான ஆதரவை குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து பெறுவீங்க. நிலுவையில் உங்கள் வேலைகள் நிறைவேற்ற முடியும். இருந்தாலுமே உங்கள் உடன்பிறப்புகளுடன் சில வாதங்களும் தகராறுகளும் ஏற்படலாம். இந்த பயிற்சியால் புதிய வருமான ஆதாரங்களை பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் சமூகத்தில் மக்களை ஈர்ப்பீர்கள். வணிகம் செய்பவர்கள் தங்கள் வணிகத்தில் புதிய வெற்றிகளை காண்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளில் ஈடுபடக்கூடாது. சிம்மராசி. சிம்மராசியில் சூரியன் இரண்டாவது வீட்டில் இடம்பெற்றிருக்காருன்னே சொல்லலாம். இதன் பயிற்சியால் உங்கள் வாழ்க்கை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த உங்களுக்கு சிறந்த நேரமாக இருக்குதுன்னே சொல்லலாம். உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பிற்காக உங்கள் பணத்தில் கணிசமான தொகையை உங்களால் சேமிக்க முடியும். நீங்கள் எதிர்பார்ப்புகளின்படி விஷயங்களை நடக்காவிட்டாலுமே நீங்கள் முரட்டுத்தனமாக மாறலாம். மொத்தத்தில் இந்த பயிற்சி உங்களுக்கு சிறந்த நேரமாகவே இருக்குன்னே சொல்லலாம். கன்னிராசி. கன்னிராசியில் சூரியன் முதல் வீட்டில் இடம்பெற்றிருக்காரு. இந்த பயிற்சியால் நீங்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்வீங்க. இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். சிறிய விஷயங்களுக்காக கூட எளிதில் எரிச்சல் அடைவீங்க. உங்கள் வேலையில் நீங்கள் கவனத்தை செலுத்தினீங்கன்னா உங்களால் சிறந்ததை வழங்க முடியும். நீங்கள் ஃபிட்டாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க யோகா மற்றும் பிற பயிற்சிகளை செய்யுங்க. உங்களை மன அமைதி இருப்பதற்கு தியானம் செய்யலாம் மற்றும் புத்தகங்களையும் படிக்கலாம். துலாம் ராசி. துலாம் ராசியில் சூரியன் பன்னெண்டாவது வீட்டில் இடம்பெற்றிருக்காரு. நீங்கள் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரியதாக இருந்தனா இது உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்குது. இது பயிற்சி காலத்தில் உங்கள் மூத்த உடன்பிறப்புகள் பல வழிகளில் உங்களை ஆதரிக்கக்கூடும். இது உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை தேவையற்ற விஷயங்களுக்கு செலவிடுவதை தவிர்க்க வேண்டும். மாணவர்களுக்கு இந்த பயிற்சி காலம் சாதகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். வெளிநாடுகளில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் அவர்களோட உடல் நலனில் கவனமாக இருக்கணும்.
விருச்சகம் ராசி. விருச்சிக ராசியில் சூரியன் 11வது இடத்துல இடம்பெற்றிருக்காரு. இந்த வீடு மூத்த உடன்பிறப்புகள், ஆசைகள் மற்றும் நன்மைகளை குறிக்குது. இந்த பெயர்ச்சியால் பல வழிகளில் நேர்மையான முடிவுகளை கொண்டு வரும். இந்த காலத்தில் சம்பள உயர்வை பெறலாம். உங்கள் இலக்குகளை அடைவதற்கும் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் புதிய மற்றும் சிறந்த வாய்ப்புகளை பெறுவீங்க. சொந்தமாக தொழில் தொடங்க திட்டமிட்டிருந்தால் உங்கள் வியாபாரத்தை தொடங்குவதற்கு சிறந்த காலமாகவே இது இருக்குது. இருந்தாலும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தவும் துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தவும் அறிவுறுத்தப்படுகிறதுனே சொல்லலாம். தனுசு ராசி. தனுசு ராசியில் சூரியன் 10வது வீட்டில் இடம்பெற்றிருக்காரு. இதனாலே இந்த காலம் பூர்வீக மக்களுக்கு சாதகமான முடிவுகளை தரும். உங்கள் வேலையில் நீங்கள் முழு திறமையுடன் செயல்படுவீங்க. இது நிச்சயம் உங்கள் உயர் அதிகாரிகள் கவர்ந்திழுக்கும். இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதோட சம்பள உயர்வும் கிடைக்கலாம். நிலுவையில் உங்கள் வேலைகளை முடிப்பீங்க. நீங்கள் ஒரு பொசசிவ் காதலராக இருந்தீங்கன்னா அதிகப்படிமையான உடுமை மற்றும் கட்டுப்படுத்துவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுது. மகரம் ராசி. மகர ராசியில் சூரியன் 9வது இடத்துல இடம்பெற்றிருக்காரு. 9வது வீடு தன்மை, மதம், பயணம் மற்றும் அதிர்ஷ்டத்தை குறிக்குது. நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற நினைத்தீங்கன்னா அதுக்கான காலம் இது இல்லைனே சொல்லலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவாக்க நினைச்சிங்கன்னா அனுபவம் உள்ள மற்றும் அறிவு உள்ளவர்களை அணுகுங்க. இந்த ராசிக்காரர்கள் தங்களது வயது மூத்தோரிடம் சில தேவையற்ற வாதங்களை மேற்கொள்ள நேரிடலாம். இது போன்ற வாதங்களை தவிர்க்குமாறு இந்த ராசிக்காரர்களுக்கு அறிவுறுத்தப்படுது. கும்பம் ராசி. கும்பம் ராசியில் சூரியன் 8வது வீட்டில் இடம்பெற்றிருக்காரு. இந்த வீடு ஒருவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்களையும் சவால்களையும் குறிக்குதுன்னே சொல்லலாம். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் உங்களை கவலையடைய செய்யலாம். உங்கள் அமைதியை இழந்து கவலைப்படுவதற்கு பதிலாக நீங்கள் அமைதியாக இருங்கள் மற்றும் உங்கள் திறன்களில் நம்பிக்கை வைத்திருப்பது நல்லது. உங்கள் தந்தையுடன் ஏற்படக்கூடிய வாக்குவாதம் இருவருக்கும் இடையில் சிறிது தூரத்தை உருவாக்கக்கூடும். நீங்கள் கூட்டு வணிகத்தில் இருந்தால் உங்கள் கூட்டாளருடன் சில தேவையற்ற தகராறு ஏற்படலாம். இந்த வாக்குவாதம் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. எனவே உங்கள் பிரச்சனைகளை அமைதியான முறையில் கையாள்வது ரொம்பவே நல்லது. மீன ராசி. மீன ராசியில் சூரியன் 7வது வீட்டில் இடம்பெற்றிருக்காருன்னே சொல்லலாம். இந்த வீடு ஒருவருடைய திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கையில் பல சிக்கல்களை உருவாக்கும். இந்த பயிற்சியால் நீங்கள் உங்கள் மனநிலைமையை இழக்க நேரிடும்னே சொல்லலாம். உங்கள் துணையை ஏமாற்றக்கூடும். உங்கள் துணையோட மனம் திறந்து பேசுங்கள். உறவில் ஒளிவு மறையின்றி இருக்க முயலுங்கள். இந்த பயிற்சியால் நீங்கள் குறுகிய மனநிலையுடன் இருப்பதால் மக்கள் உங்களிடம் இருந்து விலகியே இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஜாலியாகவும் மற்றும் அமைதியாகவும் இருக்க முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.